நரமிருகபதி வர்ஷ்மாலோகன பிராந்தனாரி நரதனுஜ சுபர்வ விரபாத்தாலோக கரஜகுலிஷபாலி பின்ன தைத்தியேந்திரவக்ஷா சூரரிப்பு பலஹந்தா ஸ்ரீதர அஸ்து ஸ்ரீவக லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து நேபத்தியே போகர்ண மகத்தராம் பிக்ஷாம் யாச்சே அதோடு முடித்தோம் ஒரு ஏதோ ஒரு குரல் கேட்குறது பின்னாடிலேருந்து ஒரு பெரிய பிக்ஷையை யா யாசிச்சு யாசனா பண்ணுறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன் யாசிக்கிறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன்னு ஒரு குரல் வந்து கேட்குறது இல்லையா கர்ணக ஆகர்ணிய கர்ணன் வந்து அதை கோட்டுட்டு ஐஏ வீரியவான் சப்தக வீரியவான் சப்தகங்கிறது என்ன அப்படின்னா அந்த அந்த இந்திரனுடைய வாய்ஸுங்கிறது அவ்வளோ ஒரு போல்டாகவும் சாக்ஷாத்து சுரபதி இல்லையா அதுக்குண்டான வாய்ஸ் வந்து அவனுக்கு தெரியறது இஸ் ஏபிள் டு சென்ஸ் ஃப்ரம் த சவுண்டு

வந்து என்ன அப்படின்னா ஏஷ நேவலம் ரிஜவரீமா அதாவது ஏஷகா இந்த இப்போ இந்த குரலுக்கு உண்டானவர் ஏஷகா ந கேவலம் த்விஜவரக இவருடைய அந்த மெஜஸ்டிக் வாய்ஸ் பாரு அதனாலேயே இவர் வந்து சாதாரண ஒரு நல்ல பிராமணன் மாத்திரம் இல்லை பரந்து கிந்து என்ன அப்படின்னா ஸ்ரீமான் ஸ்ரீமான் எஸ்மாத் பிரபாவக மகான் இவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பணக்கார பணக்காரவனான ஒரு பர்சனாலிட்டி அண்டு வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரஸோடு இருக்கிற ஒரு பர்சனாக எனக்கு தோன்றுறது அவருடைய குரலை வச்சு சொல்கிறான் ஏன் அப்படி அப்படி சொன்னான் அப்படின்னா ஆக்கர்ணிய ஸ்வரமஸ்ய தீர நினதம் சித்திரார்பிதாங்காக இவ மம ஏதே ஹயாகா அதாவது அசிய இவருடைய தீரநினதம் இந்த ஸ்வரம் இந்த சவுண்டை கேட்டு அந்த போல்டு வாய்ஸை கேட்டுட்டு அஸ்ய நினதம் ஸ்வரம் ஆக்கணிய இவருடைய அந்த போல்டான அந்த வாய்ஸை கேட்டுட்டு இந்த மம ஏத்தே ஹய மம ஏந்த ஹய சாத் சித்தார் இவ சோ இவருடைய அசிய தீரநினதம் இவருடைய இந்த வாய்ஸை வந்து போல்டான இந்த வாய்ஸை சவுண்டை கேட்டுட்டோ ஆக்கரணியை கேட்டுட்டோ யான் இந்த என்னுடைய குதிரைகள் முன்னாடி நகர்ந்ததுங்க எப்படி அப்படின்னா இந்த அதாவது இந்த குதிரைகள் வந்து களம்புறத்துக்கு வந்து ரெடியாக இருந்துருத்தோம் ஆனால் திடீர்னு ஒரு பிராமணனுடைய இப்படி ஒரு ஒரு போல்டான ஒரு சப்தம் ஒரு சவுண்டை வாய்ஸை கேட்டதுனால இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இவருடைய வாய்ஸை கேட்டுட்டோ அந்த அந்த குதிரைகள் ஹயாஹால் அவ அவைகளினுடைய ஸ்திதியானது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சி சித்திரார்பிதாங்காஹா ஒன்று உத்கர்ண ஸ்திமிதாஞ்சித அக்ஷ வலித கிரீவார்பித அக்ராணனாக இன்னொன்று யஷ்டி திஷ்டந்தி இந்த மம ஏதே ஹயாகா சரியா சோ வந்து இவர் இவருடைய வாய்ஸ கேட்டுட்டு உத்கதாக கர்ணாகா ஏஷாம் உத்கர்ணாகா யாருடைய அந்த காதுகள் வந்து மேலே தூக்கின்னு இவர் போர்க்களத்துக்கு கிளம்ப போறா ஷல்யனும் கர்ணனும் அந்த குதிரைகள் வந்து ரெடியா இருக்கு கிளம்புறதுக்கு புறப்படுறதுக்கு திடீர்னு வந்து இங்க வந்து அயே வீரியா அதாவது மகத்தராம் பிக்ஷாம் யாஜே அப்படின்னு ஒரு ஒரு துவனியை கேட்டுட்டோ கேட்ட உடனே அந்த குதிரைகள் குதிரைகள் வந்து இப்படி ஒரு போல்டான ஒரு வாய்ஸை கேட்டதுனால தகால்ன அவைகளினுடைய அந்த அந்த காதுகள் வந்து மேலே தூக்கி நுடுத்தும் அவர் ஆச்சரியத்தில் சரியா ஸ்மிதானி ஸ்திமிதானி அஞ்சிதானி ச அக்ஷீனி ஏஷாம் தே ஸ்திமிதாஞ்சித அக்ஷாகா எவர்கள் எவைகளினுடைய எந்த குதிரைகளினுடைய கண்கள் அப்படியே வந்து ஒரு ஒரு இடத்துல அப்படியே வந்து கிரேஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது அந்த இடத்துல அவைகள் அப்படி அப்படி இருக்கிற அந்த அக்ஷியோடு இருக்கின்ற இந்த ஹயாகா மேலும் என்ன அப்படின்னா வலித வலித கிரீவ அற்பித அக்ர ஆனனாகா அவைகளினுடைய அந்த முகத்தினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு பார் அது வந்து திரும்புறதுனால இப்படி திரும்பறது அதனால் அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனுங்கிறது இப்படி திரும்புறதுனால அதனுடைய பேக்கில் அதனோட சின் போர்ஷன் வந்து ரெஸ்டாக தான் அப்படி இருக்கின்ற இந்த இந்த ஹயாகா என்னுடைய ஹயார் ஹயர்கள் இந்த குதிரைகள் இந்த மாதிரியாக இருக்குது மேலும் என்ன அப்படின்னா இவைகள் சித்திரார்பித்தா சித்திரார்பித்த அங்காகா இவை சித்திரத்தில் அற்பித்தமான அங்கங்கள் அப்படியே ஸ்தபிச்சு ஸ்தகிச்சுண்டு ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறது பார்த்துண்டு ஒன்றுமே புரியல அந்த மாதிரி அந்த துவனி இருந்தது அந்த அந்த குதிரைகளுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ந ஸ்வ வஷ அங்க அதாவது அஸ்வ வஷ வஷ அங்க அவைகள் வந்து ஒரு மாதிரி ஒரு அவை அவைகளுடைய அந்த சரீரமே ஒரு மாதிரி ஒரு ஸ்லிம் பியூட்டியோடு இருக்கின்ற அந்த குதிரைகளினுடைய அந்த குதிரைகளானது இந்த மாதிரி ஒரு சகித பாவத்தை அடைஞ்சு இந்த குரலை கேட்ட உடனே த த எஃபெக்ட் ஆன் த ஹார்ஸ் பை ஹியரிங் தி வாய்ஸ் ஆஃப் இந்திரா புரியுறதா ஸோ இதில் வந்து சித்திரார்பித்தாங்காக அப்புறம் இந்த கிரீவார்பிதாங்க அக்ரானனாகா இது எல்லாமே வந்து ஹயாஹாக்கு அட்ஜெக்ட் அவைகள் வந்து உத்கர்ண உத் உத்கர்ணம் அப்படின்னால யாருனுடைய அந்த காதுகள் வந்து மேலே காதலுக்கு வந்து டக்குன்னு வந்து தூக்கித்தின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு ஆச்சரிய சகித்தமாக ஆயிடுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அவைகள் வலித்த கிரீவார்பித அக்ரானனாகா அவைகளினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷன் ஆஃப் த இந்த சின் பார்ட் இருக்குவர் அவைகள் பின்னாடி இப்படி திரும்பி பாடுறது பார்க்கறதுனால அந்த முகமானது பின்பாகத்தில் ஆகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கின்ற அதுக்கப்புறம் அஸ் அஸ்வ வஷ வஷ அங்க எஷ்டி அவைகள் வந்து தன்னுடைய சரீரத்திலே ஒரு கண்ட்ரோல் போன மாதிரி இருக்கிற அந்த ஹயாகா என்னது யாந்தக சரியா இவரை பார்த்துட்டு அசிய தீரநினதம் ஸ்வரம் ஆகர்ணிய சித்திரார்பித்தாக அங்காக இவ இந்த ஹயாகா யாந்தகடா இங்கே வந்து இந்த ஹயத்தினுடைய ஒரு இது வந்து குதிரையினுடைய ஒரு ஸ்வபாவம் இந்த மாதிரி வந்து டகான்னு அடையிறதுங்கிறது அதனால் இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா சுபாவோக்தி எப்படி அந்த இதுக்கு சொல்கிற மாதிரி கிரீவா பங்கா மாதிரி இது இது வந்து இந்த ஹயத்தனுடைய அந்த இவரை பார்த்ததுனால அதுக்கு அந்த குதிரைக்கு நேச்சுரலாக அடையிற ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது இவனுடைய இந்த கர்ணனுடைய குதிரை அதை வந்து அதை வந்து இந்த குதிரை வர்ணனத்தை விட அந்த இந்திரனுடைய குரலுங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் மெயின் சரியா சரியா இருக்கா இது வேலை படிக்கலாமா படி ஆகூயதாம் சக விப்ரஹ ஆகூயதாம் சக விப்ரஹ அந்த பிராமணன் வந்து கூப்பிடப்படட்டும் அப்படிங்கிறான் அழைத்து வரப்படட்டும் ம் ஆஹ் ஆஹாம் உம் உம் பகவான் இத இத்தக இத்த ஓகே நானே போய் கூப்பிட்டுன்னு வரேன் இரு இரு வேண்டாம் வேண்டாம் யாரையும் அனுப்ப வேண்டாம் நானே போய் கூப்பிட்டுன்னு வரேன் டூ

ம் யோக கரண மாத்தரா ம் போ மேகாக அதாவது மேகங்களை வாகனமாக வச்சுட்டு வந்திருக்கான் அந்த இந்திரன் அந்த மேகத்தை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து சூரியனை ஏவ நிவர்த்திய கச்சந்தூ பவந்த நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி சூரியனோடு போய் சேர்ந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறான் னோட போய் சேர்ந்துருங்கோ அப்படின்னு அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறான் அதாவது எப்படி அப்படின்னா சூரியனை இந்த மேகம் மறைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ இந்த சூரியன் வந்து தன்னுடைய பிள்ளையான கர்ணன் கிட்டேருந்து இப்போ கவச குண்டலத்தை வாங்க போகிறான் அது வந்து இது பார்க்காதோனோ இல்லையா அதனால் சூரியனோடு போய் சேர்ந்துக்கோங்கோ அப்படின்னு இவளை பார்த்து சொல்கிறான் இந்த மேகங்களை பார்த்து புரியுறதா ஆ சரியா இருக்கா இப்போ வந்து என்ன அப்படின்னா கர்ணன் இவன் அதாவது இவன் வந்து வந்துட்டான் யார் இந்த சக்கரன் வந்தாச்சு ஸ்டேஜுக்கு ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் சக்கரன் இருக்கான் இன்னொரு எண்டில் வந்து கர்ணனும் ஷல்யனும் நின்றுன்ட்ருக்கான் பட் இவன் ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தரை பார்த்துக்கல இன்னும் இது ஒன்றும் என்ட்ரி தான் வந்திருக்கு சரியா ஸோ வந்து இவன் வந்து மேகத்தோடு வந்துட்டு மேகத்துக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் நீ வந்து யூ ஃபாலோ த சன்னு டூ பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த அந்த மேகங்கள்ங்கிறது சன்ன வந்து சூரியனை வந்து ஆவரணம் பண்ணிடுத்து அப்படின்னா இவனுக்கு வந்து இவன் தம் புள்ளைகிட்டேந்து வாங்கிறத வந்து சூரியனால் பார்க்க முடியாது சூரியன் அங்கே இருக்கிறதையும் விரும்பலை அப்படிங்கிறத மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தது வந்து கேட்குறார் கர்ணம் உபகம்யா இப்போ தான் கர்ணன்கிட்ட போகிறார் போகோ கர்ணன் மகத்தராம் பிக்ஷாம் யாச்சே எனக்கு ஒரு பெரிய பிக்ஷாங்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறான் மேலே ம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்தது ஆ ஏன்னா அவன் போருக்கு கிளம்புறான் கிளம்புற சமயத்தில் ஒரு பிராமணன் வந்து யாச்சகம் கேட்குறான் யாச்சனா கொடுக்குறதுங்கிறது கர்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால் வந்து யூஸ் ஸோ ஸோ ஹாப்பி பட் ஹி டசன்ட் நோ தட் த பர்சன் ஹூ ஹூஸ் கம் இஸ் இந்திரா மேலே

எந்த ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதாவது கிருத்தார்த்தக ஜாதக யாதக அகம் நான் வந்து ஐ ஹவ் பீன் கவுண்டட் அஸ் ஒன் ஆஃப் த பீப்புள் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல நான் வந்து உலகத்தில் இருக்கிற வா எல்லார் எல்லாரோட கணனாலையும் நான் இருக்கேன் அதாவது நானும் ஒரு நல்ல பதவியில் வந்துவிட்டேன்னு அர்த்தம் சரியா மேலும் என்ன அப்படின்னா ராஜேந்திர மௌலி மணி ரஞ்சித பாத பத்மக என்னுடைய பாத பத்மங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ராஜேந்திர மற்ற ராஜாக்களினுடைய மௌலி தலையில் அணிஞ்சிருக்கிற அந்த மணி கிரீடம் கிரீடத்தினுடைய மணி அந்த மணியிலேருந்து வர ஒளி அதனால் ரஞ்சித்த ப இது அலங்காரம் பண்ணப்பட்ட என்னுடைய கால்களோடு நான் இருக்கேன் மேலும் நான் அப்படி இருந்தபொழுதிலும் நான் வந்து கிருதார்த்த கணனாம் அகமத்திய லோகே யாத்தக நல்ல ஒரு இந்த இந்த உலகத்தில் வாழறதுக்கு என்ன ஒரு பர்பஸோ அதை அடைஞ்ச வாழ்னுடைய லிஸ்ட்டில் ஐ ஹேவ் ஐ ஹவ் பீன் ஆல்சோ ஆடட் இன் த லிஸ்ட்டு ஆடட் டு த லிஸ்ட்டு அப்படி இருக்கேன் நான் மேலும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பாதங்கள் யாரால் வந்து பிரகாஷிக்கப்படுத்தது படுத்தப்பட்டது அப்படின்னா எந்தெந்த ரா ராஜாக்கள் எல்லாரும் வந்து என் காலில் விழறா அதனால் அவா தலையில் அணி அணிந்து அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த கிரீடத்திலேருந்து வர அந்த ஒளி இருக்கு பாரு அந்த ரத்தனங்களினுடைய ஒளி அதனால் அதனால் பிரகாஷப்படுத்தப்படுத்தப்பட்ட கால்களோடு இருக்கின்றேன் நான் அதாவது எல்லா ராஜாக்களும் என் காலில் வந்து விழறாங்கிற மாதிரி விப்ரேந்திர இருந்தாலும் து இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்திதியில் நான் இருந்தாலும் விப்ரேந்திர பாதரசா பவித்ர மௌலிகி நான் வந்து என்ன அப்படின்னா என்னுடைய மௌலி அப்படிங்கிறது என்னுடைய தலையானது என்ன எதனால் வந்து ப்யூரிஃபை பண்ணப்படுறது ப்யூராக்கப்படுறது அப்படின்னா விப்ரேந்திர பாதரசசா விப்ர பிராமணர் பிராமணர்களு பிராமண சிரேஷ்டர்களுடைய பாதத்தினால் பாதத்திலிருந்து கிளம்பி கிளம்புகின்ற அந்த தூசியினால் பவித்திரமாக்கப்பட்ட தலையோடு இருக்கின்றேன் நான் எத்தியப்பி என்கிட்ட வந்து பல ராஜாக்கள் வந்து கீழே விழுந்தா என் த என் காலடியில் விழுந்தாலும் என்னுடைய த என்னுடைய தலையானது எதனால் பவித்திரமாக்கப்படுகிறது அப்படின்னா ராஜாக்களினுடைய பாதங்களிலிருந்து வெளியாகிற தூசிகளினால் அத ராஜாக்கள்ங்கிற நேம் சாரி பிராமணர்களினுடைய பாதத்திலிருந்து வெளியாகிற தூசியினால் பவித்திரமாக்கப்பட்ட மௌலியோடு இருக்கின்ற நான் சரியா அப்படி இருக்கிற கர்ண அஹம் பவந்தம் அஹம் ஏஷா கர்ணம் நமஸ்கோமி அப்படிப்பட்ட அந்த இந்த கர்ணனான நான் உங்களை நமஸ்காரம் செய்கிறேன் சரியா இருக்கா சக்கர ஆத்மீர் தீர்க்கி යदिන వක්ෂే ూण ඉති మాం රිभाව తమ య రి త్ ిన్న క వక్ష . ம் ஸோ வந்து என்ன சொல்றான் ஆத்மகதம் தனக்குள்ள நினச்சிக்கிறான் அஹம் பவந்தம் நமஸ்காரம் மீன் நமஸ்காரம் பண்றான் நமஸ்காரம் பண்ணோன்னே இயர்ஸ்ட் ப்ளெஸ் வித் நல்ல வார்த்தைகள் இல்லையா சுபகரமான கிம்முக்களும் மயா வக்தவியம் என்ன நான் வந்து இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது எதி பவ தீர்க்காயுர்பவ இதிபக்ஷே தீர்காயு பவிஷத்தி நான் வந்து தீர்காயுஷோட இருக் இரு இருப்பா அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டேன்னா தீர்காயுஸோடு அவன் இருந்துருவான் எதின வக்ஷே மூட இதி மாம் பரிபவதி அவனை வந்து நான் அந்த மாதிரி பிளஸ் பண்ணலைன்னா என்னை முட்டாள்னு நினச்சிப்பான் என்ன இப்படி இப்படி இருக்கிற ஒரு பிராமணன் நான் இப்படி இருக்கிற ஒரு கர்ணன் வந்து உன் காலில் வந்து விழறேன் ஸ்டில் வந்து அவன் ஒன்றுமே பிளஸ் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு யோசிப்பான் தஸ்மாத்து உபயம் பரிகிருத்திய கிம்னு கழு பவது திருஷ்டம் அப்படிங்கிறான் இப்போ வந்து நான் இது ரெண்டுத்தையும் வாரணம் பண்ணிட்டு முடனும் என்னை சொல்லக்கூடாது அதே சமயத்தில் நான் தீர்காயுன்னும் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாது ஏன்னா அவன் தீர்காயுசாக இருந்துட்டானா அர்ஜுனன் செத்து போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் பரிகிருத்திய நான் வந்து வேறு ஏதோ ஒன்று சொல்லணும் பவத்து திருஷ்டம் சரி எனக்கு புரிஞ்சுடுத்து என்ன சொல்லணும்னு அப்படின் சொ அப்படின்னு நினச்சிக்கிறான் ம் பிரகாசம் ரோகர் சூரிய சந்திரக இவன் சிம்மான் தே தேயசகா உன்னுடைய புகழுங்கிறது என்ன அப்படின்னா சூரியனுடைய புகழ் எத் எவ்வளோ வருஷம் இருக்குமோ எவ்வளோ காலம் இருக்குமோ சந்திரனுடைய புகழ் எவ்வளோ காலம் இருக்குமோ ஹிமமானனுடைய புகழ் எவ்வளோ காலம் இருக்குமோ அதே மாதிரி சாகரங்கள் சமுத்திரங்களனுடைய புகழ் எவ்வளோ கால காலம் இருக்குமோ அந்த அளவுக்கு அப்படி அதுவரை உன்னுடைய யசஸ்ங்கிறது இருக்கட்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறான் அதுக்கு அவன் ரிப்ளை ம் உடனே பிடிக்கிறான் என்ன எனக்கு வந்து தீர்காயுஸ்ன்னு சொல்லக்கூடாதா நீங்கோ இதுதான் இப்ப நீங்க சொன்னதுதான் உச்சிதமா எனக்கு அப்படின்னு சொல்றான் புருஷேன தர்மோஹி யத்னஹி சாத்திய ஒரு ஒரு பர்சனால் அவன் வந்து என்ன எதை வந்து சாதிக்கணும் அப்படின்னா தர்மத்தை தான் சாதிக்க முடியும் தன்னுடைய யத்னை தன்னுடைய பிரயத்னி புஜங்க ஜிஹ்வா சப்பலா ரிபுருத அந்தந்த அந்த ராயலாக இருக்கிற ஒரு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஒரு ஃபார்ச்சூன் எல்லாம் இருக்குவாரு அது வந்து சப்பலா சஞ்சலா அது எது மாதிரி அப்படின்னா ஜி புஜங்க ஜிஹ்வா மாதிரி பாம்புனுடைய அந்த நாக்கு மாதிரி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் அந்த மாதிரி இருக்கிற அந்த 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 ராஜா அதிருஷ்டங்கிறது அதனால் தஸ்மாத்து பிரஜா பாலனை மாத்திர புத்தியாக பிரஜைகளை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நீ காரியம் பண்ணணுமே தவிர வேற வேற எந்த ஒரு நல்லதும் என்னை அடையும் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஒரு புத்தியோடய ராஜபரிபாலனம்ங்கிறது பண்ணக்கூடாது பிரஜா ர தஸ்மாத்து பிரஜாபாலன மாத்திர புத்தியாக பிரஜைகளை ரட்சிக்க வேணுங்கிற ஒரே ஒரு புத்தியினால் இருக்கணும் மேலும் என்ன அப்படின்னா அதேஷு தேகே தேகேஷு குணாகா தரந்தே அதாவது இந்த இந்த சரீரங்கிறது போனாலும் இந்த வந்து இந்த என்னுடைய குணங்கள் அவத்தோடைய குணங்கள்ங்கிறது அவள் செத்து போனப்புறமும் இந்த உலகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவள் அவ நல்ல குணத்தோடு இருந்து போனால் கூட இருந்துட்டு செத்து போயிட்டா நல்ல விர்ச்சுஸை வந்து அவள் வந்து சேகரிச்சுண்டு சம்பாதிச்சுண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருந்தா அப்படின்னா அவள் செத்து போனதுக்கப்புறமும் அவள் தேகத்துக்கு தான் ஒரு மரணமே தவிர ஒரு அழிவே தவிர அவள் சம்பாதிச்சு வச்ச அந்த குணங்கள் அப்படியே தான் இருக்கும் அது வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து அந்த குணங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கும் ம் புரியுறதா அது எப்படி அப்படின்னா இங்கே வந்து எப்படி எப்படி அந்த அந்த நிருபிருத்தகாங்கிறது புஜங்க ஜிஹ்வா சப்பலானா இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வேர்ல்டி ப்ளஷர்ஸ்ன்னு சொல்கிறா இல்லையா அது எல்லாமே ஒரு விஷத்துக்கு சமானம்தான் சரியா ஸோ அதனால் அதை அதை குறித்து வந்து நீ ஒரு சண்டை போட்டு நான் வந்து அந்த அந்த ராஜ்யத்தை அடையணும் அந்த அந்த நிருப்பனுக்கு என்ன போஸ்ட்டோ அதை அடையணும் அப்படின்னு கு குறித்து ஒரு பிரயத்தனம் பண்ணாமல் புத்தி வந்து உனக்கு எதில் இருக்கணும் அப்படின்னா பிரஜைகளினுடைய பாலனை மாத்திர புத்தியாக அதை அதை வந்து வச்சுண்டு நீ ஒரு போர்க்களத்தில் வந்து இறங்கணும் இல்லைனா உன்னோட வாழ்க்கையை வந்து வாழணும் ஏன் அப்படின்னா நீ வந்து உன்னோட ஏன்னா நீ இப்போ இந்த ராஜ்ய ராஜ்யம் அடைஞ்சு அந்த ராஜாவை ஆனால் கூட அந்த சரீரத்துக்கு உண்டான போஷணம் எல்லாமே அப்படி என்ன அப்படின்னா இந்த 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 உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் பிராணன் போனதுக்கப்புறம் நீ வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு இருந்தால் யாருக்கு என்ன தெரிய போகிறது என்ன ஆடை ஆபரணங்கள் போட்டுருந்தா நீ என்ன உனக்கு என்ன தெரிய போகிறது இந்த தேகம் அழிஞ்சுடுத்து அதாவது இந்த பிராணன் வந்து இந்த தேகத்தை விட்டுட்டு போயிடுத்து அப்படின்னாலே உனக்கு வந்து என்ன நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நமக்கு வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே போயிடுறது இல்லையா அதான் மேலபடி ம் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அது இந்திரன் வந்து வாயை விட்டு எனக்கு கவச்ச குண்டலை வேணும்னு கேட்க மாட்டான் எனக்கு பெரிய ஒரு பிக்ஷை வேணும் அப்படிங்கிறது தான் திருப்பி 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 கேட்பான் அந்த அந்த பெரிய பிக்ஷை என்னங்கிறத கர்ணனே வந்து வளர்கிற மாதிரி ஆகிடும் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் இதை கடைசியாக இதையே எடுத்துக்கிறேளா அப்படின்னு கேட்பான் டகான்னு ஆமான்ருவான் புரியுதா அது அந்த ஸ்டேட் வரைக்கும் அவனோட பேசி 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 ஹீ பிரிங்ஸ் எம் டு தட் லெவல் அந்த அந்த கவச்ச குண்டலத்தை கொடுக்குற லெவலுக்கு கொண்டு விட்டுருவான் சரியா மேலே படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிக்ஷையை நான் கொடுக்குறேன் என்னுடைய சுயதாம் மத் விபவாகா என்னுடைய விபவாகா என்னுடைய சொத்து என்னுடைய பைசா என்னுடைய வெல்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேளுங்க சரியா அதுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் ஐம் ரெடி டு கிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மேலே குணவத் இது ஆக்சுவலி சி இதெல்லாமே தெர் இஸ் அ டி டிவியேஷன் ஃப்ரம் மகாபாரதம் இதில் வந்து மகாபாரதத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைமில் வந்து போர்க்கிணம்புற டைமில் வந்து இந்திரன் வரல அவன் வந்து அந்த கார்த்த வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நின்ற உடனே பிஃபோர் த வார் ஸ்டார்ட்ஸ் அப்போ தான் வந்து வரா இதில் மகாபாரதத்தில் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி இது வேணுமா அது வேணுமாலாம் இல்லை இவன் வந்து டைரெக்டாகவே வந்து எனக்கு உன்னோட கவச்ச குண்டலங்கள் வேணும்னு தான் கேட்பான் இந்திரன் இதிலலாம் வந்து பாசன் வந்து கொஞ்சம் அந்த ட்ராமா பர்பஸுக்கு கோ கோகோசுரம் கொஞ்சம்

தருணம் விகித விகித ஸோ வந்து வந்து ஹே த்விஜவர ருச்சிதம் ருச்சிதம் தே உனக்கு இது பிடிக்கும் அப்படின்னா ம் அம் ததாமி அதாவது மாடுகளினுடைய ஒரு ஆயிரம் எப்படிப்பட்ட மாடுகள் அப்படின்னா விஹித கணக்கிருங்கம் அவைகளினுடைய ஸ்ருங்கம் அந்த கொம்புகள் வந்து கோல்டால் ஆக்கப்பட்ட கொம்புகள் அப்படி இருக்கிற அந்த அதாவது கோல்டால் டெக்கரேட் பண்ணது ஆர் கோல்டு ஒரு இது பூசி பூசின மாதிரி க அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது கவச்சம் மாதிரி அந்த இதுக்கு மாடுக்கு அப்படி போட்ட அப்படி ப அப்படி பண்ணப்பட்ட கோசகிரம் அகந்ததாமி உனக்கு இஷ்டம்னா அந்த கோசகரங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா குணவது அமிர்த கல்ப க்ஷீர தாராபிவர்ஷி அவைகள் வந்து நல்ல வசத்தியான நல்ல பால ஒரு அ அமிர்த்தத்துக்கு இது அப்படின்னு கற் கற்பனை பண்ணுற அளவுக்கு இருக்கின்ற ஒரு க்ஷீரானாம் அந்த அதனுடைய தாராக அப்படி இருக்கின்ற இந்த கோசகரம் அபிவர்ஷி பண்ணிட்டுருக்கிறதும் மேலே என்ன அப்படின்னா திருப்தவ திருப்த வட்ச அணுயாத்திரம் அதாவது வட்ச வட்சம்னால் காஃபு அதோட அது வந்து தருணம் நல்லா எங்கே இருக்கிற அந்த வட்சம் அந்த காஃபோட உனக்கு வந்து அனுப்புகிறேன் திருப்த அப்படிங்கிறது என்னென்னா அந்த அந்த காஃப்ஸ் ஆர் கண்டென்ட் வித் மில்க் இட் கெட்ஸ் த கவு அப்படி இருக்கின்ற அந்த வட்சர்கள் அந்த காஃப்ஸ் அந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டியாக கண்ணுக்குட்டியால் பின்தொடரப்பட்ட மாடுகளை உனக்கு தருகின்றேன் மேலும் என்ன அதிகம் அர்த்தி அதிகம் அர்த்தி பிரார்த்தனீயம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று தான் ஒரு 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 விஷயம்தான் பல அர்த்திகளால் பிரார்த்திக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கின்ற பவித்திரம் ரொம்ப பவித்திரமான சிருங்கத்தோடு இருக்கின்ற கோகுலனுடைய சகசிரத்தை உனக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஏன்னா பிராமணாளுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா கௌ ஏன்னா அவள் வந்து யாக யக்ஞம் பண்ணுவாள் யாகத்தில் தேவைப்படுற அத்தனையும் வந்து அவளுக்கு வந்து தான் கோவுகிட்டம்தான் கிடைக்கு மாடுக தான் கிடைக்கிறது என்ன அதுக்கு வேண நெய் பால் தயிர் கோமயம் வரட்டி எல்லாமே இட்ஸ் அதுதான் இதுங்கிறது ஒரு பெரிய ஒரு லக்ஷ்மி நமக்கு அந்த காலத்தில் ஸோ அதனால் வந்து ஒரு பிராமணனுக்கு ரொம்ப தேவைப்படுற அந்த பசுமாடுங்கிறத கொடுக்கறதுங்கிறது ரொம்ப வசதி அதில் வந்து கோ சகசிரம் ஆயிரம் மாடுகள் அதில் வெறும் நல்ல அவைகள் எல்லாம் அமிர்தம் போல பாலை கொடுக்கின்ற அபிவர்ஷி அதை பொழிகின்ற அப்படி இருக்கின்ற மாடுகள் மேலும் வந்து என்ன கண்ணுக்குட்டு கண் கண்ணுக்குட்டிகளோடு இருக்கின்ற மாடுகள் அதுக்கப்புறம் இதுதான் வந்து பல அர்த்திகளால் பிரார்த்திக்கப்படுகின்ற ஒரு விழுது அதனால் இதை தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு பார் ம் சக்ரஹா ம் கோசஹஸ்ரமி ஊர்த்தகம் க்ஷீரமிபா ம் நேஷாமி கருணா ஆ ஆ எனக்கு கோசஹஸ்ரமா எனக்கு தேவையில்லை நான் வந்து பால்லுங்கிறது கொஞ்ச நேரம்தானே குடிப்பேன் எனக்கு அவ்வளோ ஆயிரம் மாடுகளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ந இச்சாமி நிச்சாமி எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறான் ஆ கரண்டா கிம்ம நேஷாதிபவான் இதை மப்பிஷ்ரூயா இதை மப்பிஷ்ரூயா ஆ ஓ உங்களுக்கு வேண்டாமா அது சரி அப்ப இத கேளுங்கோ அப்படி அடுத்து ஆஃபர் பண்றான் ம் ரவி துரக சமானம் சாதனம் ராஜலக்ஷ்மியாஹ ம் சகல நிரபதி மானியம் மானிய காம்போஜதாக ம் சுகுட சுகுடம் அனில வேகம் ம் யுத்த சபதி பஹு சஹஸ்ரம் வாஜினாம் தே ததா சரி சபதி இப்பொழுதே பஹு நிறைய ஆயிரக்கணக்கான வாஜினாம் குதிரைகளை நான் வந்து தேததாமி உனக்கு நான் வந்து வாஜி பகுசகிரம் வாஜினாம் தேததாமி அப்படிங்கிறான் எப்படிப்பட்ட வாஜினாம் அப்படின்னா ரவி துரக சமானம் யாருனுடைய ஒரு எந்த குதிரைகளினுடைய ஒரு வேகம்ங்கிறது என்ன அப்படின்னா எதுக்கு சமானமாக ஒப்பிடுற குதிரைகள் அப்படின்னா சூரியனுடைய குதிரைகளுக்கு சமானமாக ஒப்பிடுற குதிரைகள் மேலும் என்ன ராஜலக்ஷ்மி ஆஹா சாதனம் அவைகள் என்ன அப்படின்னா இன்னொரு ராஜ்யத்தை கைப்பிடிக்கிறதோ அதை அதை வந்து கேப்சர் பண்ணுறதோ அதுக்கு வந்து உனக்கு என்ன படம் வேணும் அப்படின்னா குதிரை இஸ் த மெயின் திங் அந்த காலத்தில் ஏன்னா மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே உனக்கு த்ரூ குதிரை தான் எதர் மாட்டு வண்டி மாட்டு வண்டிங்கிறது வசதி வச்சுக்கிறது அந்த மீடியம் லெவலில் இருக்கிறவா அந்த ராஜ லெவலில் இருக்கிறவா குதிரைகள் அதை குதிரை ஓட்டுகின்ற சேரியட்டு இதை தான் வச்சுட்டு இருப்பாள் ஸோ அப்படி ராஜலக்ஷ்மியாக சாதனம் அந்த ராஜலக்ஷ்மியையை அடையக்கூடியதற்கு என்ன ஒரு சாதனம் அப்படின்னா டூலு அதை வச்சுட்டு தான் அவ வந்து சண்டை போட்டு மற்ற ராஜாக்களில் விரும்புண்ணுவா அப்படி இருக்கின்ற அந்த வாஜினாம் தே சகல நிற்பத்தி மான்யம் மான்ய காம்போஜ ஜாத்தம் அதாவது அந்த அந்த காம்போஜ தேசத்து ராஜா இது குதிரைகள் அது வந்து எப்படி அப்படின்னா சகல நிற்பத்தி மான்யம் விச் விஸ் அக்செப்டட் ஆர் விச் இஸ் ப்ரைஸ்ட் பை மெனி கிங்ஸ் அப்படி இருக்கின்ற குதிரைகள் சுகுணம் அனில வேகம் நல்ல வசத்தியான குதிரைகள் அநிலத்துக்கு அநிலம்னா காத்து அது காத்துக்கு வந்து என்ன ஒரு வேகமோ அந்த வேக இவ வேகா எஸ்யா தத்து அப்படி இருக்கின்ற வேகத்தோடு இருக்கின்ற அவைகள் யுத்தத்தில் யுத்த திருஷ்ட அபதானம் யுத்தே அதிருஷ்டம் அபதானம் அவ இந்த வாஜிகளனுடைய அந்த சாமர்த்தியமானது எங்கே பிரதர்ஷிக்கப்பட்டது அப்படின்னா யுத்தத்தில் அவைகள் எப்படி ஹவு ஸ்கில்ஃபுல் தே ஆர் அப்படிங்கிறது யுத்த காலத்தில் தெரியப்பட்டது அப்படி இருக்கின்ற வாஜீனாம் பகுசஹஸ்ரம் தேததாமி சபதி இப்பயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் புரியுறதா உம் மேல சக்கர உம் அஷ்வஹா முகூர்த்தகம் அஷ்வன் டூ முகூர்த்தகம் ஒரு 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 செகண்ட் வந்து

அதனுடைய ஒரு இதை எதிரிகளினுடைய அந்த இதை வந்து அந்த சண்டை போடுறதோ அந்த அட்டாக்கை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கிற வாரணங்கள் மேலும் என்ன அப்படின்னா மத சரித கபோலம் அவைகளினுடைய கபோலமானது மதஜலத்தினால ஒழுகப்பட்டிருக்கு மதஜலத்தோடு இருக்கின்ற அந்த அதாவது மதேன மதஜலேன சரிதக சரித்தாகா கபோலாகா எஸ் ஏ தத்து அப்படி இருக்கின்ற அந்த யானைகள் மதஜலத்தோடு இருக்கிற யானைகள் எப்பவுமே வந்து வசதியான யானைகள் இல்லையா அந்த மதஜலத்தோடு ஒழுக ஒ ஒழுகி இருக்கின்ற யானைகளினால் அப்படி இருக்கிறதுனால ஷட்பதைஹி சேவியமானம் ஷட்பதங்கிறது இது பிரமரங்கள் அவைகளினால் எப்பொழுதும் சூழப்பட்ட அந்த யானைகள் அப்படின்னா அது அவ்வளோ வசதியான ஒரு யானைகள் அவைகள் அவைகளை தரேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிரிவர நிஜயாபம் அதாவது அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய மலைகள் இருக்குது பேர் அந்த அளவுக்கு ஒசரமாக இருக்கின்ற யானைகள் அப்படின்னா ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு ஜெஜாண்டிக் எல்லாம் ஒரே ஒரே அல்பரீரம் அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல அந்த கிரிவராணாம் நிச்சயமாக அவ அவைகளினுடைய ஒரு சமூகம் அதுக்கு எப்படி ஒரு ஆபா அதுக்கு எப்படி ஒன்று ஒரு காந்தியும் இதுவும் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற யானைகள் மேக கம்பீர கோஷம் அவைகளினுடைய அந்த அந்த கோஷங்கள் எப்படி இருக்குது கோஷம்னா அவைகளோட சப்தம்னு வச்சுக்கோ அவ அவள் அவளை அந்த பிளது எப்படி அப்படின்னா மேகத்துக்கு எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த தண்டரை டைம்லேயோ அந்த எப்படி ஒரு மேகம் வந்து கர்ஜிக்குமோ அந்த மாதிரி ஒரு ச சவுண்டோடு இருக்கின்ற இந்த யானைகள் சித நக நன்றாக வெள்ளையாக இருக்கின்ற நகங்கள் மற்றும் அவைகளுடைய அந்த டஸ்க் அப்படி இருக்கின்ற வாரணானாம் அநேகம் ரிப்பு சமர விமர்தம் விருந்தம் ஏதாமி இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார் மேலாமி ஐயோ கஜமா அவையும் நான் வந்து ஒரு 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 செகண்டு தானே ஏற போகிறேன் எனக்கு வாண்டா மாண்டான் அப்படிங்குறான் கருணா கிங் நேச்சதி பவான் ம் அந்யதாபி ஷ்ரூயதா அபர்யாப்தம் கணக்கம் டாதா சரி இதுவும் வாண்டாமா சரி உங்களுக்கு நிறைய வந்து அபர்யாப்தம் அப்படின்னா அன்லிமிட்டடாக வந்துக்கு உங்களுக்கு வந்து தங்கங்கள் தங்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ம் சக்ரா கிரீத்வா கச்சா ம் ம் கத்வா ம் நேட் சாமி ஆ இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னுட்டு போற மாதிரி இதெல்லாம் சும்மா ஆக்டிங் இதில் திருப்தியான மாதிரி காமிக்கிற மாதிரி காமிக்கிறான் சரியா உடனே வந்து இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்றான் ஆ கரண்டா ம் டதா சரி நான் வந்து இந்த பூமியை வின் பண்ணிட்டு உனக்கு பூமியை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் ஆ சக்கரா பிரதிபையா இந்த பூமியை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றான் ஆ தேனகி பலம் ததா ஆ அக்னிஷ்டோமக ஹோமத்து ஹோமத்துனால் என்ன ஒரு பலன் வருமோ அந்த பலனை உனக்கு நான் கொடுத்து ம் ஆ எனக்கு என்ன என்ன பலன் அப்படிங்கிறான் என் தலையை கொடுக்குறேன் அப்படிங்கிறோம்

வந்தாச்சு விஷயத்துக்கு இது கவச்சம் அங்கை சனிதம் இந்த என்னுடைய கவச்சமானது அங்கை என் உடம்போடு சேர்ந்து உண்டானது அப்புறம் ஜனிதம் சை தேவாசுரைரபேத் மம ரக்ஷா பவதி இது வந்து அஸ்திரங்களால் அப்புறம் தேவர் அசுரர் யாராலேயும் இது வந்து பிளக்கப்பட முடியாத ஒரு கவச்சம் இது வந்து என்னுடைய தேகத்துக்கு மம ரக்ஷா இது என்னை தேகத்தை காப்பாத்தின் இருக்கு ததாபி இருந்தபொழுதிலும் குண்டலாபியாம் சக பிரீத்தியா மயா பகவதே தேயம் எதிருச்சிதம் சாத் இதம் கவச்சம் நான் இப்படிப்பட்ட என்னுடைய தேகத்தை ரட்சிச்சின்னு இருக்கிற இந்த கவச்சமும் குண்டலமும் உங்களுக்கு ரொம்ப பிரீத்திகரமான விஷயமாக இருந்ததுன்னா நீங்கள் விரும்பப்படுகிற விஷயம் இந்த குண்டலம் கவச்சமாக இருந்தால் என்னுடைய தேகத்தை ரட்சிக்கும் இந்த கவச்ச குண்டலத்தை நான் வந்து பொருட்படுத்தாமல் என்னுடைய தேகம் அழிஞ்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஐம் ரெடி டு டு யூ சரியா பிரீத்தியாக பகவதே கொடுக்குறேன் நான் ஆ விஷயத்துக்கு வந்தாச்சு இல்லை மேலே மேலேபடி ம் சக்கரை ததாச்சு ததாச்சு ரொம்ப அவசரம் அவசரமாக ஏன்னா அடுத்த க்ஷணம் புத்தி மாறிடுமோன்னு ஒரு பயம் அவனுக்கு பட் இவனுக்கு மாறாது கொடுத்துரு கொடுத்துரு அப்படிங்கிறான் ஆ கரெண்ட்டா ஆத்மகதம் ம் காமாம் ஓ இதுதான் இவன் ஆ இதுக்கு தான் இவன் வந்திருக்கான் போலருக்கு அப்படின்னு யோசிக்கிறான் ம்

அனுசோசித்தோம் சீச்சி நான் வந்து நான் எப்படிப்பட்ட கர்ணன் நான் நான் வந்து தானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை ரிஃபண்ட் பண்ணக்கூடாது ஐயோ ஒத்துநுட்டேனே இவன் நம்மளை ஏமாற்றிட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படியே அவன் ஏமாத்தினாலும் லெட்டன் ஏமாற்றிட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா பிரகாஷம் கிரஹியதா நாஸ்தி சம்ஷையாக எனக்கு இதில் ஒரு டவுட்டும் இல்லை நான் வந்து பின்வரவும் போகிறதில்ல பின் ஸ்டெப்பு எடுக்க போகிறதில்ல பிரகாஷம் கிரஹியதான் எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிறான் ஆ கிறப்டுன் சிக்ஷாப் கையம் கத்சதி காலப் பரியையாது சுபத்த அப்புறம் குறையும் அப்படின்னா கத்துண்டது போகாது போராது நம்மள விட்டுட்டு போகாது இருந்தாலும் அந்த கத்துக்கிறதுங்கிறது குறையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சுபத்த மூலாகா பாதபாகா நிபத்தந்தி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு திருடமான ஒரு மூலம் ஒரு ரூட்டோடு இருக்கிற மரங்களும் விழும் ஒரு நாளைக்கு ஜலம் சுஷ்யதி ஜலமும் அந்த டேங்கோ ஒரு லேக்கோ ஏதோ ஒன்று ஒரு காலத்தில் காஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் ஹுதம் ஹுதம்ச்ச ச தத்தைய திஷ்டதி நம்ம வந்து என்ன ஹுதம் ஹுதம்னா ஹோமத்தில் போடுற அந்த சாக்ரிஃபைசும் கத் தத்தம் மற்றவாளுக்கு வந்து ஒரு தானம் கொடுக்குறேன் பேர் அது எப்போவுமே இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர்னு அர்த்தம் என்ன அதாவது ஷிக்ஷா க்ஷயம் கச்சத்தி கால பரியாயாத்துங்கிறதுல கொஞ்ச நாள் படிக்கலைன்னா அது மறந்து போகலாம் அதுக்கப்புறம் அது ரிவைவ் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு விஷயம் அந்த மாதிரி வந்து இட் மே யூ மே ஃபர்கெட் ஆஃப்டர் சம் டைம் பட் இது வந்து உதம்ச்ச தத்தம்ச்ச ததைவச்டதி சரியா தஸ்மாத் கிரஹியதாம்

ஸோ எடுத்து நட்டு ஆத்மகதம் தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் அந்த கிரீதே ஏதே இந்த அப்பா இந்த கவச்சமும் குண்டலமும் ரெண்டும் நான் எனக்கு கிடச்சுடுத்து பூர்வமேவ அர்ஜுன விஜயார்த்தம் சர்வ தேவைகி எச் சமர்த்தித்தம் ததிதானி மயா அனுஷ்டிதம் எல்லா தேவர்களாலையும் எது ஆசைப்படப்பட்டதோ ஆசைப்படப்பட்டதோ அர்ஜுனனுடைய அந்த வெற்றி கோசரம் அது என்னாலேயும் பண்ணப்பட்டது இப்போது அதுக்கு அர்ஜுனனுக்கு சகாயமாக இப்போ நானுமே பண்ணியாச்சு ஹெல்ப் பண்ணியாச்சு த தஸ்மாத்து அகமபி ஐராவதம் ஆரோக்கிய இவா ரெண்டு பேர் ஐராவதத்தில் எழுதி ஏறி அர்ஜுனன் கர்ணன் இவா ரெண்டு பேருடைய இந்த யுத்தத்தை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்கிராந்தாக அங்கேருந்து கிளம்பிட்டான் சக்கரன்யா ஓ அங்கராஜா ஏமாத்துபட்டு விட்டே அப்படிங்கிறான் உன்னை அண்ணா ஏமாந்துட்டே அப்படிங்கிறான்

இது வர்ஷிப்டு ஆர் இஸ் been பீன் சாட்டிஸ்ஃபைடு பை த பிராமணாஸ் அதாவது வசதியான பிராமணர்கள் ஆவாளனுடைய ஆகுதி மூலமாக திருப்தி அடைய அடைவிக்கப்பட்ட இந்திரனானவன் மேலும் என்ன கிரிட்டி மான விட கிரீட்டி வான் அதாவது இவன் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது கிரீட்டத்தை அணிஞ்சின்னு மாதிரி பல ஏன்னா ஈஸ் அ சுர சுரகளடைய ராஜா இல்லையா ஸோ அப்படி இருக்கிற அவன் அவன் வந்து அந்த கிரீட்டியோட இருக்கிறான் கிரீட்டத்தோட இருக்கின்றவன்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம் அதில் என்ன கிரீட்டின்னு கிரீட்டவான் ஆமாம் கிரீட்டவான்னு வச்சுக்கலாம் கிரீட்டி மான் இல்லை கிரீட்டவான்னு வச்சுக்கலாம் ஆ கிரீட்டவான்னு வச்சுக்கலாம் ஏன்னா கிரீட்டிங்கிறது இட்ஸ் அனதர் நேம் ஆஃப் அர்ஜுனா சரியா ஸோ அர்ஜுனனோட ஒரு மைத்திரி பாவத்தோட இருக்காங்கிறது கிரீட்டி மான் ஆர் கிரீட்டவான் நல்ல ஒரு அவன்தான் ராஜா கிங் ஆஃப் தேவாஜுங்கிறதுனால கிரீட்டத்தோடு இருக்கின்றான் அப்படின்னு அதை வச்சுக்கலாம் நம்புவோம் தானவ சங்க மர்தனக அந்த இவாளனுடைய தானவானாம் அந்த இப்போ இவாளுனுடைய ராட்சசாளனுடைய இது அவளை அவளை அழிக்கக்கூடிய அழிக்க அழிக்கிற ஒரு இவன் ராஜா இவன் மேலும் என்ன அப்படின்னா சுவீரத்வீபூரத்வீப ஆஸ்பாலன கர்க்கச அங்குலிகி சுர தீபமான அந்த ஐராவதத்தம் ஐராவதத்தை வந்து அப்படியே மேலே உட்காந்து சவாரி பண்ணுறான் இல்லையா அப்போ அது மேலே வந்து தொட்டு 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 அவனுடைய அங்குலிகி அவனுடைய விரல்கள் எல்லாம் கற்கசம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கின்ற அதாவது அப்படி ஒரு பராக்கிரமசாலியான அந்த பாக்கசாசனானவன் மயா கிருத்தார்த்தக்கழு அவன் வந்து எஸ் பின் சாட்டிஸ்ஃபைட் பை மீ இப்படிப்பட்ட ஒரு தேவேந்திரன் என்னால் பிரீத்தி பண்ணப்பட்டான் அதாவது எனக்கு எங்கிட்ட அவன் யாச்சனா பாவத்தோடு வந்து வந்தான் அவனை நான் திருப்திப்படுத்தினேன் வா யாச்சனா கேட்குறத விட யாச்சனா கொடுக்குறவா வசதிங்கிறது இதுலேருந்து புருவார்த்து அந்த தான வீரன் அப்படிங்கிறத தானே இங்க வந்து வீரரசமும் கருணரசம் அந்த தான் பிராதானம் பிராதானியம்லாம் சொல்லி ஆரம்பிச்சார் அந்த வீரங்கிறதே தான வீரக எப்படி அப்படின்னா சாட்சாத் அந்த பாக்கசாசன சக்கரக அவன் வந்து யாரால் திருப்தி பண்ணப்பட்டான்னா என்னால் திருப்திப்படப்பட்டான் இந்த கர்ணனால் திருப்தி அடையப்பட்டான் எப்படிப்பட்ட பாகசாசனங்கிறதுக்கு இது எல்லாம் அன்ஜெக்ட்டு சரியா ம் நல்லபடி பிரவிஷ்ய பிராமண ரூப விஷய பிராஹ்மண ரூபே ஆ ஸோ வந்துவிட்டான் அந்த பிராமண பிராமணரூபேண அந்த தேவதத்த அவன் வந்து இந்திர தேவ தேவதூதம் சாரி இந்திரனுடைய தூதன் அவன் ம் அவன் வரான் ம் தேவதூத ஓ கர்ண ம் கவச்ச குண்டல கிரஹணாத் புரந்தரேன பஷாத்தாபேசி பாண்டவருஷவாதம் ஸோ வந்து கவச்ச குண்டலத்தை எடுத்துட்டதுனால அவருக்கே வந்து ஒரு ஒரு பஷ்டாபம் உண்மையிலே வந்துருத்து அதனால் ஹி வாண்ட்ஸ் டு ஃபேவர் யூ பை கிவிங் திஸ் யார் புரந்தரக அப்படிங்கிறது இங்கே இந்திரன் இந்திரனானவர் இந்திரனா இந்திரனால் அனுகிரகித்தோ அசி நீ வந்து அனுகிரகம் பண்ணவனாக இருக்கப்ப ஆக்கப்படுகிறாய் என்ன அப்படின்னா பாண்டவர்களுக்குள் பாண்டவேஷு ஏக புருஷார்த்த ஏக புருஷ வதார்த்தம் வதார் வதார்த்தம் அமோக அஸ்திரம் ஓர் யாராக ஒத்தரை நீ வதி வதிக்கலாம் கொல்லலாம் பாண்டவர்களுக்குள்ள அந்த அதுக்கு ரொம்ப ஒரு அமோகமான ஒரு ஒரு வஸ்திரம் ச்சே அஸ்திரம் சாரி அந்த அஸ்திரத்துக்கு பேர் என்னன்னா விமலா நாம சக்தி ஹி இயம் பிரதிக்கரிக்க தான் விமலான்னு பெயர் உள்ள இந்த சக்திங்கிற ஒரு இந்த இந்த வெப்பனை வந்து நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் ம் கண்ணகா உம் பிரதிக்கரி அதாவது நான் வந்து அவனுக்கு வந்து தானம் கொடுத்துருக்கேன் அவன் திருப்பி எனக்கு என்ன கொடுப்பாங்கிறத உதேசிச்சு நான் தானத்தை கொடுக்கல அதனால நான் வந்து

முன் என்னால் எப்பவுமே பிராமணர்களுடைய வச்சனங்கிறது தாண்டப்படவில்லை நான் வந்து ஐ எப்பவுமே பூர்வம் அத்திகிராந்தம் சரியா அதனால வந்து நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் எங்க எடுத்துக்கிறது எப்போ எடுத்துக்கிறதுன்னு கேட்குறான் எப்போ உனக்கு நீ ஸ்மரிச்சுக்கிறியோ அந்த இதை அப்போ உனக்கு கையில் வந்துடும் அந்த ஆயுதம்

அந்த அதனால் அந்த தரங்கத்தினுடைய எழுச்சியினால் உள்ளா உண்டாகிற அந்த சமுத்திர அலைகளினுடைய ஒரு சப்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சப்தம் சங்கத்துவனிக்கு இப்போ இருக்குது கிருஷ்ணஸ்யவா நதுபவே சகது பால்குணஸ்ய இது வந்து கிருஷ்ணருடைய சங்கத்துவனியாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த அர்ஜுனன் பால்குணன்கிறது அர்ஜுனன் அர்ஜுனனுடைய சங்கத்துவனியாகவும் இருக்கலாம் மேலும் என்ன அப்படின்னா பார்த்தக யதாபலம் யுத்தம் அத்திய கரிஷதி யதாபலம் அப்படின்னா பலம் அதிக்கிரமிய அவன் அவனுக்கு என்ன பலசிய அனுரூபம் யதாபலம் இல்லைனா பலம் அனத்திக்ரமிய யதாபலம் அவனுடைய சக்திக்கும் மிஞ்சி இன்னைக்கு அவன் போர் போர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நூனம் யுதிஷ்டிர பராஜய கோபிதாத்மா அதுக்கு முந்தின நாள் வந்து ஆல்மோஸ்ட் யுதிஷ் யு யுதிஷ்டிரனை அரஸ்ட் பண்ணுறதோ இல்லைனா அவனை கொல்கிற ஒரு 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 நிலைமைக்கு தள்ளப்பட்டான் அந்த யுதிஷ்டிரன் இருந்தாலும் இருந்தாலும் அந்த குந்திக்கு பண்ண கொடுக்கப்பட்ட அந்த இது இருக்கு பாரு ப்ராமிஸு அதனால் இவன் வந்து கர்ணன் வந்து விட்டுவிட்டான் அப்படின்னு அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் ஆடட் ஒரு கோபத்தோடு இருப்பான் அர்ஜுனன் அப்படி இருக்கிற பார்த்தனானவன் இன்னைக்கு வந்து உயிரை விட்டு சண்டை போடுவான் எங்கள் அண்ணாவையா நீ அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு தள்ளின அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு இருப்பான் அந்த அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறான் மேலே சல்யராஜன் எத்ரா அசோ அர்ஜுன ஆ எங்கே அந்த அர்ஜுனன்ருக்கானோ அங்கேயே என்னுடைய ரத்தத்தை செலுத்து அப்படிங்கிறான் சல்யா ம் பரத வாக்கியம் சூ எல்லா இடத்திலும் சம்பத்து நல்ல ஒரு மங்களம் ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்கட்டும் விபத சதா நஷ்யூ எல்லா கெட்ட கெட்டவைகளும் அழிந்து போக விட்டோம் அழிந்து போகட்டும் ராஜா ராஜகுணா குண உபேத பூமிம் ஏக பிரசாஸ்து நக ந நக ராஜா நம்மளுடைய ராஜாங்கிறவர் என்ன அப்படின்னா ராஜகுணோபேதக ராஜாக்களுக்கு உண்டான அத் அத்தனை நற்குணங்களோடு இருக்கின்ற ராஜாவானவன் பூமிம் ஏக பிரசாஸ்து இந்த இந்த பூமியை அவனே சிங்கிளாக வந்து ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்கிராந்தோ இது கருணபாரம் சமாபம்